भक्तिकल्पितकल्पो यम प्रत्यर्थिकचकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸுமே நீங்கள் உங்கள் பேரோட சேர்த்து இந்த கீழ்த்தறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். அதுக்கும் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்தும் என்னை மீட் பண்ணலாம், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி 2024 திங்கக்கிழமை, சுபக்ருத்தருடன் தை மாதம் 22ஆம் திருநாள், அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, தசமி திதி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்து தவிடுபடிகளாகி, அதாவது பிரச்சனைகள்லாம் தவிடுபடி செய்யக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்சிங் டே, பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ டிஃபீட்டட் டே. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, ஆனால் பயங்கர சேலஞ்ச் கொடுத்து வெற்றி பெறுவீங்க. உடம்பு பார்த்துக்கங்க, அவ்வளோதான், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிக்காதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீத ராஜயோகம், ஒரு சில விஷயங்களில் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும் தெரியாது, ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரம் சிறந்து வழங்கும், மன அமைதி பிரம்மாண்டமாக இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும், தீர்க்கமாக நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாள். பழைய விஷயங்கள்லாம் ஈஸியாக செய்து முடிப்பது, எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் உருவாகிறது, இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வேலைகளில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி பெறும். ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி வேலை செய்கிறது, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரோடு வேலை செய்கிறது, செய்கிறதே மறுபடியும் மறுபடியும் போராடி முடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆந்திரம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் சரி கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மயக்கங்கள், பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும். நிறைய குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். மனசு ரொம்ப கிளாரிட்டியோட வேலை செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இன்னொன்று, வீடு, மனை, வாகனங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஒரு வீடு விற்கணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நாள் எடுத்து பண்ணப்படுது சக்ஸஸ் கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அது அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பிரயாணங்களை தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, ட்ராவல் அப்படிங்கிறது ஏதோ இடத்துல இருந்துகிட்ருக்கோம், திடீர் பிரயாணங்களாக இருக்கலாம், சில பேருக்கு மன வலிமைங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதனால் எல்லாத்தையுமே எப்படியாவது சமாளித்து ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை, குடும்பத்தில் சங்கடங்கள் நிறைய கிரியேட் ஆகும், தேவையில்லாமல் நம்ம ஒதுக்குற மாதிரியும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியும் வீட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்க, பெருசாக கண்டுக்காதீங்க. ஒரு சில இடங்களில் தப்பான வார்த்தைகள் உபயோகிக்க வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம். சற்று கவனமாக பேசிக்கொள்வது குடும்பத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைவலி, வேதனைகள், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் கொஞ்சம் கஷ்டங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பேருக்கு சளி தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனங்களில் தேவையில்லாத பழுது நீக்கிற மாதிரி இருக்கும். சில மெயின்டெனன்ஸ் எஃபெக்ட்லாம் கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகும். மற்றபடி சில நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். வருமானத்துக்கு எந்த குறைபாடும் இல்லாத நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரீன் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் உடம்பு ரொம்ப வீரியம் குறையிற மாதிரி இருக்கும். ஒரே கோபதாபங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக ஆண்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும். பெண்கள் ரொம்ப முக்கியமாக நல்லபடியான பேச்சுவார்த்தைகள் இருக்கணும். அவசியமில்லாத குடும்பம் சார்ந்த விஷயத்தை வெளியே பேசாமல் இருப்பது நல்லது. எந்த விதத்துலையுமே ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது இந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்டிகிரிட்டியை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு, உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் பொதுவாகவே லாபங்கள் நிறைய வரும், எதிர்பாராத லாபங்கள். கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்களோட ஹெல்ப்புங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்களுடைய ஹெல்ப்புங்கிற உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் வெள்ளை நிறம். கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. ஏன்னா வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்களுங்கிறத தீரும். ஆனால் என்னென்னா நிறைய வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். ரொம்ப அதிகமான வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் இன்றைய நாள் நல்ல வெற்றியை காணக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வேலைகளில் குடைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி உங்கள் வசமாகும். அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வியாபாரம், இரவு நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய சிறந்து விளக்கும். நைட் நேரமும் சேர்ந்து உட்காந்து வேலை செய்கிற மாதிரி வரும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனாலும் இன்றைய நாள் நல்ல நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகத்தினால் ஒரு நல்ல பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாகும். பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனைகள் பார்ப்பீங்க, ஆனால் அது எல்லாமே செட் ஆகும். வீட்டில் பெரியவங்களுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியாமல் கஷ்டங்கள் கொடுக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து விருச்சிகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி வந்த்ரோன் கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.